ஹலோ காய்ஸ், நான் வந்து ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Psycho69 வேறு யாருமே இல்லை, நம்ம சைக்கோ தான். Psycho69 உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஒரு பிளேயர். இப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, என்னோட லாஸ்ட்டு டோர்னமெண்ட் வீடியோனா இதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு செம்ம ஹாப்பியான நியூஸ், அவரே எனக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா சர்வரில் ஐடி கிரியேட் பண்ணி லெவல் 5 தான் என் கில்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவருக்கே பார்த்தீங்கன்னா நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அவரே பார்த்தீங்கன்னா நான் கில்டில் சேர்த்து விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்விட்டன் போட்டிருப்பேன். நம்ம ஆள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேஸ் பேர் காஸ்ட்டியும் மாற்றிட்டுறாரு, கில்டு இன்விட் கொடுத்துட்டேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன், நம்ம கில்டுக்கு வந்துட்டார், டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டார். ஹரிஸ்கார் கில்டு இப்போ இருக்காரு. லெவல் முக்கியமே கிடையாதுங்க ஒரு பிளேயரை பொறுத்தவரை. அதுதான் இந்த மேட்சில் 12 kill, நான் 11 kill, 10 kill அவர் 12 kill, மொத்தத்தில் 22 kill. பயங்கரமாக அடித்தாருங்க சீரியஸாக, எல்லாமே ஹெட் ஷாட்டு. அதில் ஓபி வப்பார் பாருங்கள், வேற மாதிரி பிரிச்சுட்டாரு. இதுதான் என்ன அக்கௌண்ட்டை கொடுத்தாலும் அடிப்பார். எனக்காண்டி பங்களாதேஷ் சர்வர்லேருந்து இந்தியா சர்வருக்கு ஐடி சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி புதுசாக வந்து எங்கள் இருந்து உட்காந்துருக்காரு. அந்த ஐடி ஃபுல்லாக அவ்வளோதான், இனிமேல் நாங்கள் அந்த ஐடியோட விளையாட முடியாது. ஏன்னா பங்களாதேஷ் சர்வருக்கு மாறிட்டாங்க இந்தியாவிலேருந்து, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இட்ஸ் கப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நயமேலமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த இருந்த ஸ்குவாடு ஒரு ஸ்குவாட் தான் விளையாட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் வேறு மாதிரி ஒரு ஹாப்பியாக கொடுத்தாரு. அது எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போகலாமா அப்புறம் நான் வந்து இது ஒரு ஹாப்பியாக கண்டென்ட் படுக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் நம்ப மாட்டியே, அவரோட சேனல் Psycho69 அடித்தாலும் ஒன்று வரும். ஓகே, இதுதான் இந்த மேட்ச் தான் பயங்கரமாக 22 kill அடிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு விளாண்டுருப்போம். டபுள் ஸ்னைப்பராக எடுத்துருப்பேன், அதெல்லாம் வேறு மாதிரி காமெடியாக இருக்கும். அதெல்லாம் கடைசியாக பார்ப்போம். இப்போதைக்கு எல்லா ஸ்குவாடையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளியர் பண்ணணும். ஓகேவா, எத்தனை 10 kill, அவர் ஒரு 12 kill, எத்தனை ஸ்குவாட் அடிச்சிருப்போம், எத்தனை பேர்த்த அடிச்சிருப்போம். ஓகேவா, நார்மலாக இப்போ என் லெவலுக்கு இதுக்குள்ளாதான் வருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல பிளேயராக வருவாங்க, டிஓஎஸ் ஸ்குவாட்னு கொஞ்சம் கஷ்டம் தான். அடிக்கணும் ஒரு ஸ்குவாட் வெயிட் பண்ணணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைட்டில் 3 strike வச்சிருக்கியடா, அது என்னடான்னு கேப்பிய. ஆமாம், ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நம்ம பிஆர்சி கேப்டன் அண்ணன் உங்களுக்கே தெரியும், நான் இதுவரை அவர் வயசு கூட அவரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கூப்பிடுவேன். இன்னொருத்தவ பார்த்தீங்கன்னா ராகவ அண்ணன் கூப்பிடுவேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு மேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலாண்ணு, அவர் இவங்க மூணு பேர்த்து தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச. நான் ஃப்ரீ ஃபயரில் அண்ணன் கூப்பிடுவேன், 4 காமேசனை. இவங்க 4 தவிர வேறு யாருமே அண்ணனை கூப்பிட மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவெல்லாம் ரொம்ப வயசு கூட ஏஜ், ஒரு ஏஜ் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க. எந்த ஊரில் இதாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து நிற்கிறது நம்ம அன்னைக்கு தான். 4 வந்து டான் வந்து நிற்பாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் அப்படி ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா கஷ்டப்பட்டு வந்தவர், கான்ட்ரவர்சி போட்டாலுமே கரெக்டாக போட்டுருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா தப்பு தான் வச்சுக்கோங்களேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி 3 strike, அதுவும் பார்த்தீங்கன்னா 3 strike கொடுத்து அவரோட சேனலே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டியே, அதுதான் ஒரு இது பாவம். அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், அவருக்குன்னு ஒரு அவர் என்ன வீடியோ போட்டாலும் 5000 பார்ப்பாங்க. அவ்வளோ ஃபேன் பேஸ் ஒரு டிரைவராக இருந்துக்கிட்டு, எங்கள் அப்பாவும் டிரைவர் தான், அதனால் நான் எனக்கு டிரைவரோட வழி என்னென்னு தெரியும். ஒரு டிரைவராக இருந்துக்கிட்டு யூடியூப் வச்சுருக்காரு, நல்ல ஒரு ஏஜ் உள்ளவர். அங்கே டிரைவரும் இருக்கணும், இங்கே யூடியூப் பார்த்துக்கிட்டு ஒரு 5 reviews எடுக்கிறாங்க. அவளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது, ஒரு ஃபேஸ் காமிக்காம நீட்டாக பார்த்தோன்னா பயங்கரமாக பண்ணிக்கிட்டு 5 reviewsனால் சத்தியமாக எடுக்க முடியாது. 5 reviews எப்படிங்காவது முடியும், வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தான், டோட்டலாக தூக்கிட்டாங்க. 3 strike அடித்தாங்க, யார் அடித்தா என்ன அடித்தான்னு தெரியல, தூக்கிட்டாங்க. முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்து நம்மால் ஃபீலிங்கில் இருக்கும்போது தான் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணார். எவன் டீமே போய் சப்போர்ட் கேட்கலங்க. ஓகே, எவன் டீமே போய் சப்போர்ட் கேட்கல. வந்தார், ஐபேட் மினி இப்போ வாங்கினார், வீடியோ போட்டார். திடீர்னு பார்த்தா 3 kill இருக்கார், வேறு மாதிரி. அதுக்கு பார்த்தா நம்ம பிஆர் கேமரா சப்போர்ட் பண்ணியிருந்தார், அடுத்து ஆர்ஜிஏரி சப்போர்ட் பண்ணியிருந்தார். இது வந்து அவருக்கே தெரியாமல் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறேன் பாருங்க. 3 strike, ஓகேவா, 3 strike கொடுத்துருக்காங்க. சேனல் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்மளோட ஃபேமிலி ஃபுல்லாக போய் தட்டி பறக்க உரி எப்படின்னா ஹரிஸ்கார் ஃபேமிலி. ஓகேவா, ஹரிஸ்கார் ஃபேமிலினே அடிங்க, இல்லாட்டி இனிமேல் கேப்டன் ஃபேமிலினே அடிங்க. ஓகே, கேப்டன் ஃபேமிலி அடித்தா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ என் ஃபேமிலி அடிக்கும்போது நீங்கள் அவ்வளோ ஃபேமிலினா ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தானே, அதனால் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஃபேமிலின்னு அடிங்க. பறக்கணும், எனக்கு தெரிஞ்சு 1000 command வரணும். ஓகேவா, அவருக்கு பார்த்தீங்கன்னா 1000 commandமே கேப்டன் ஃபேமிலினே போடுங்க, முடிஞ்சால் போடுங்க. ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அவர் பிளேயராக அதெல்லாம் இங்கே பிளேயருக்காண்டி தேவையே இல்லை. யூடியூபர்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணாச்சும் நம்ம கொண்டு வரலாம். நம்மள இனிமேல் அவரோட ஃப்ரீ ஃபயர், ஓகே, அவரோட பிளேயிங்கு காமிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பார்ப்போம் எப்படி தான் வராருன்னு பார்ப்போம். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி வச்சிருக்காரு. ஓகே, அந்த அன்பாக்சிங் வீடியோ கூட போகிற பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, மறக்காம பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிஎஃப்சியில் பார்த்தோன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறாங்க. ஓகே, டோர்னமெண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 நம்ம கமெண்ட்ரி கொடுக்க போகிறோம். மறக்காம பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சமீன் நடித்த சேனல் வரும். ஓகே, இனிமேல் தாங்க ஆட்டமே. ஓகே, இவ்வளோ நேரம் பேசியாச்சு. ஓகே, விடுங்க.
இங்கே ஸ்னைப்பர்லாம் ஓகே டபுள் இப்போ நீ புதைச்சிருவாங்க ஓகே வேறு லெவலில் நம்ம சைக்கோசிஸ்டனே வேறு லெவலில் அடிப்பார். அவர்கிட்ட முக்காவாசி ஓசிக்கல் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, பறந்து ஒரு ஹெட் அடிப்பேன் நம்ம ஹையர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலியாயிருவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 கிலோ ஓகே பிரேசிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7 கிலோ அடிச்சிருப்பேன். நம்மளால இனமே தாங்க அடிக்க ஆரம்பிப்பார், வேறு லெவலில் அடிப்பார், துரத்தி துரத்தி அடிப்பார். நான் பார்க்குற இடம் ஃபுல்லாமே சாவு பெட்டி இல்லை செத்து கிடக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆஹா நம்ம சைக்கோட்டனா நம்மளுக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி நானும் தனித்தனியாக போவேங்க. தனியாக போய் ஒரு இடத்துல அமுக்க வாங்கிடும், கடைசி சோலோவாக நின்று வேற மாதிரி ஓபி வைப்பாங்க. அதாங்க இந்த மேட்ச்சில் ஹைலைட்டே. ஓகேவா இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மேட்ச். பிடிச்ச மேட்சோட இதை நான் விளாண்டனால சொல்லலை, அவரோட விளாட்றேன் எனக்கு ஒரு ஹாப்பி. என்னை ஒரு ஆளாக மதித்து அங்கேருந்து எனக்காண்டி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி திருப்பி நம்மளோட ஃபேமிலி வந்து நம்மகிட்டே வந்து ஜாயின் ஆகும்போது வேற மாதிரி. நிறைய பேர் அங்கே போய் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்திய, மிஸ் யூ சைக்கோ, மிஸ் யூ ஹரிஸ்கார் ஃபேமிலி, இனிமேல் ஹரிஸ்காரோட வரமாட்டியில் அப்படி இப்படின்னு போட்டு கேட்டிருந்திய. அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த ஒரு வீடியோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சுடுகாட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. ஒரே டீ இப்போ பாருங்கள், டெத் பாடி அவ்வளோதான் பறந்து வருவான் நம்ம மாப்பிள்ள. லெஃப்ட்டில் பார்ப்பேன் அவனு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் எம்ஏடிபிலே உள்ளே வச்சு போட்டால் நெட்ஒர்க் வேறு அந்த இடத்துல எரர். நானும் க்ளோவல் போடுவேன் ஆனால் விழுகாது, அதை நீங்களே கண்ணால் பார்த்துருப்பேன், அடிச்சு போட்டேன் அவ்வளோதான். விதி நான் அடிவா நான் எனிமி இருக்கிற இடத்துல எனக்கு நெட்டு போகணுன்னு விதி. அந்த பிஎஸ்என்எல்காரன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, போதச்சாதான் சரி வரும் போல் பிஎஸ்என்எல். ஓகே ரைட்டு விடுங்க, இந்த இடத்துல எந்த ஒரு ஒய்ஃபைமே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்னத்தே என்ன இடமே தெரியல, சரி விடுங்க அதெல்லாம் விடுங்க. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோசிஸ்டனைன் பட்டையை கிளப்பி என்னை ஒரு ரிவைவ் பண்ணி விடுவார். இங்கிலீஷ் பாசை ரிவ்யூ ஓகே ரிவ்யூ பண்ணி விடுவார். நம்ம ராம்நாடு இங்கிலீஷ்னாலே ரிவ்யூ தான், ஓகே ரிவ்யூன்னு சொன்னாலே நிறைய பேர் தெரியும். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பண்ணி விட்டுருவார், கரெக்டாக போய் கரெக்டாக சுற்றி க்ளோவால் போட்டு என்னை ரிவ்யூ பண்ணி விட்டுருவார். தேடுவார் அப்படி எனிமி எங்கெங்கே இருக்கானே, ஓகே இருக்க மாட்டானா அவ்வளோதான். சரட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பார், அங்கிட்டு போவார் இங்கிட்டு போவார் அவ்வளோதான், சுற்றி பார்ப்பார். லெவல் பார்த்தீங்களா, ஐடி பார்த்தீங்களா, அதோட டிஜிட் எத்தனை டிஜிட் நம்பர்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ தானே கிரியேட் பண்ணியிருக்காரு, தக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா லைக்கே போடல பாருங்கள், நான் கடைசியோட போட்டிருக்க மாட்டேன், எனக்கு அந்த ஒரு பழக்கம் லைக்கே பார்த்தீங்கன்னா போடவே மாட்டேன், அது எனக்கு அந்த கை வராது. ஓகே அதை நான் பார்க்கவே மாட்டேன், அந்த பாக்ஸை மட்டும் பார்க்க மாட்டேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவைவ் பண்ணிட்டாரு. ஓகே கீழே இறங்கி சும்மா இருக்காமல் டபுள் ஸ்னைப்பர் எடுப்பேன், அங்கே தான் எனக்கு ஆரம்பிச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன், 2 கில்லு பயங்கரமாக டப்பு டப்புன்னு அடிப்பேன். இதை நான் டோர்னமெண்டில் அடிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம டோர்னமெண்டில் இனிமேல் நான் போகிற டோர்னமெண்ட்டில் டபுள் ஸ்னைப்பர் எடுத்து ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா லாங் ரேஞ்ச் எடுத்து இப்படி ட்ராக் பண்ணுறதுக்கு ஓகேவா ட்ராக் பண்ணுறதுக்கு அது ஹெட்டே போய் தொலைய மாட்டேதுங்க. ஓகேவா இப்போ ரெண்டு ஸ்னைப்பர் தான், 2 அடி தான் அடிக்கிற சாகுறேன், இன்னொருத்தவனும் பார்க்குறேன் 2 அடி தான் அப்படி டக்கு டக்குன்னு சுவிச் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணுங்க. ஓகேவா கை பார்த்தினா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சில பேர்த்துக்கு அடுத்த சுவிட்ச் வராது. ஓகே நான் சொல்கிறது புது பிளேயருக்கு, பழைய பிளேயர் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க, டோர்னமெண்ட் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. ரெண்டு ஸ்னைப்பர் எடுத்து சும்மாலாம் இருக்க மாட்டேன் பாருங்க, ரெண்டு ஸ்னைப்பர் க்ளோவால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஆனால் க்ளோவால் அது நான் போட்டேன், அது ஏன் விழுகலே தெரியல, அடிச்சு அந்த செகண்டே போட்டேங்க. ஓகேவா ஆனால் விழுகலை. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைக்கோசிஸ்டனைன் இனிமே தாங்க அப்படியே பிரேசிலாலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபீல்ஸ் வர போவோங்க. ஓகே அந்த மூணு வீடு இருக்குது தெரியுமா பிரேசிலாக்கு பின்னாடி, அந்த சைட்லாம் போவோம். அதுக்கப்புறம் ஃபீல்ஸ் போகலான்னு பார்த்தா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு வினையார்மிக்கு இப்போ நான் போய்கிட்டு இருப்பேன். நம்ம சைக்கோசிஸ்டனைன் கில்லு கில்லு கில்லுன்னு வந்துடும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவார். ஓகே அதை விடுங்க, இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு கில்லு ஓகே வச்சு அவன் மேலே அடிப்பேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீலோட 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஸ்னைப்பர் இல்லை இது சைலன்சர் வச்சுருந்தேன் நினைக்கிறதுல 1 2 அவ்வளோதான். இதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங் ரேஞ்ச் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஹிட் அடிக்கிறதுக்குள்ளே க்ளோவல் போட்டுறாங்க, 2 ஹிட்லாம் அடிச்சிடறானோ க்ளோவல் போட்டுறேன், அது அவ்வளோ இதாக இல்லை. ஸ்னைப்பரா 2 அடி எம்ஏடிபி அவன் க்ளோவல் போட்டாலும் அவன் காலி தான். ஓகே போட்டேன் ஒருத்தானே அவ்வளோதான் முடிஞ்சு, ஒருத்தனை கில் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு இருப்பேன், வானத்துக்கு அடிச்சிக்கிட்டு இருப்பேன், அப்படின் என்னடா அது க்ளோவல் ஒழிய மாட்டேது. திருப்பி பார்த்தா நான் வச்சடிப்பேன், ஒரு வழியாக உடஞ்சிருச்சு, டக்கு 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 டக்குன்னு ஸ்னைப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கில்லு ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டிச்சிங்கு டக்கு டக்குன்னு. அதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்னைப்பர் தாங்க பெஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் ஸ்னைப்பர் பிளேயர் வேற லெவலுங்க வாழ்வுங்க. பாருங்க 2 அடி தாங்க அடிக்கிறேன் பாடிடுறேன் இங்கே அவ்வளோதான். இப்போ நானே இனிமேல் பார்த்தா டோர்னமெண்ட்ல அதான் எடுக்கலான் இருக்கேன், ஆனால் எடுத்து இந்த ஷார்ட் ரேஞ்ச் வந்தாங்கன்னா கை காலம் ஆடிடுங்க அவ்வளோதான், ஓடிடும் உங்களுக்கு, ஏதாச்சும் பிச்சுக்கிட்டு போயிடும் பக்கத்தில் வந்து நின்றா இல்லை. ஏன்னா எண்ணத்தை போட்டு வளைக்கிறது எப்படி வளைக்கிறதுனா நம்மளுக்கு தெரியாது, அது ஒரு நல்ல பிளேயருக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம ஒரு கேவலமான பிளேயரு ஒரு மொக்க பிளேயர். ஓகே ரைட் இங்கே பாருங்க அடி பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு, ஷார்ட் ரேஞ்சில் ஒரு 1 டேப்புங்க மாசான ஒரு 1 டேப்பு வேற லெவல் சைக்கோசிஸ்டனைன். இவரோட விளாண்டதே ஹாப்பி, அவரோட சேனலே போட்டிருப்பாரு, வந்துகிட்டு இருக்கா பழுச்சு வச்சு விட்டாரு ஸ்பெட்டில். இது அவரோட ரியல் கேமில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சுற்றி 3 பேர் வந்துட்டாங்க, பாதி லைஃப் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகேவா கன் ஸ்கின் இல்லை, ஒரு கேரக்டர் இல்லை, சிஆர்7 தான் மாஸ்க் அமைச்சிக்கலாம், ஊக்கங்கிறதான் மாஸ்க் அமைச்சிக்கலாம், புதுசாக வராரு அந்த கேரக்டர் அந்த இது தான். ஓகே அந்த இது ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தான் வேறு லெவலில் இருந்திருக்கும், சுற்றிட்டாங்க எதுவுமே பண்ண முடியாது, ஏமாட்ட போட்டா. ஓகே
லவ் யூ கைஸ். மறக்காம பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பை, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ கைஸ், பை.